இருக்காங்களே, அதாவது வாழ்ந்து சில காலம் இருந்து ஒரு மனிதருக்கு மூன்று நாள் வாழ்க்கை, பிறந்தோம் இருந்தோம் இறந்தோம். அப்படி மூன்று நாள் வாழ்க்கையிலே மூன்றாவது நாள் வாழ்க்கைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் ஐயா. ஏன் கேளு, வாழ்ந்து சாதாரண விஷயம் கிடையாது. இவர் வாழ்ந்து இந்த உலகத்தெல்லாம் கண்டு கழித்து விட்டு என்ன சந்தோஷமோ சேர்க்க வேண்டியதை சேர்த்து பிள்ளைங்களுக்கு திருமணத்தை முடித்து நல்ல முறையோடு தான் போய் சேர்ந்திருக்கிறார். ஆமா, ஏன்னா தான் பிள்ளையாக இருந்தாலும், அதாவது தம்பி பிள்ளையாக இருந்தாலும் ஒருமிக்க சேர்த்து வளர்த்திருக்கிறார் பாரு. தன்னுடைய பிள்ளைதான், நம்ம பிள்ளை இருக்கிற பிள்ளை, அன்பு ஆதரவு கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு எங்க அப்பான்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு கூத்து வச்சிருக்காங்க. பணங்காசி கிடக்குது, நம்ம கூத்து வைக்கலாம்ன்றதான் சும்மா கதை. ஆமா, அதாவது மோட்ச தீப விழா ஆராதனை. இந்த ஐயாவை எப்படி கண்ணி தமிழ் காவியமே Thank you.
தண்ணி தண்ணி ஓய்வுற மரமாக பட்டது இருக்கு. அந்த மரமே பட்டு விட்டது, ஆனால் துளிர் எடுக்க ஐயா. ஆனா வெட்டி விட்டோம், ஆனால் துளிர் எடுக்குவா. ஆனா இந்த ஐயா பட்டு விட்டாரு, எப்படி துளிர் எடுக்கணும் கேக்குறீங்களா? கரண்ட் அப்பாசானம் போகுமா? அப்படி என்ன சொன்னேன் வள்ளலாரி சத்திய திருநாள சபை சபைக்கிறாங்க. நான்கு பேர் அமர்ந்தாலும் சபைதான், 4000 பேர் அமர்ந்தாலும் சபைதான். இந்த சபைங்கள் அமர்ந்திருக்கிறேன். நான் யாரு சொல்றேன்? Thank you.
அப்பேற்பட்ட நாடு நான் இப்பொழுது இருக்கும்படியான நாடாக பட்டது. அருகாமையிலே அவங்க கைய காலால இடக்கூடிய வேலையை செப்பன வேண கையால செய்து முடிக்கக்கூடிய சுபேஜயம் எந்நாட்டுக்கு பொன்னாடா விளங்க முடியாது. மற்ற நாட்டு சம்பிரதாய நாடாக நீர்வளம் நிலவளம் குடிவளம் மிகுந்த சேமம் புரிய நன்னகரம் கண்ணாள நன்னகரம் கலைஞர்கள் உருவான நன்னகரம் கண்ணாள நன்னகரம். ஆமா ஆமா இப்பேற்பட்ட நன்னகரம் நன்னாரத்தில் வாழ்ந்து குடுவாஞ்சேரியில இருக்க முடியாது. குடுவாஞ்சேரியில இருக்க முடியாது பழனி என்று சொல்ல முடியாது. அதாவது ஆறுபட வீடு கொண்ட பழனி பழனி ஐயா யாரு முருகப்பெருமானுக்கு சமமானவர் அப்பேற்பட்ட பழனி என்று சொல்ல முடியாத ஐயா அவர்கள். அது மட்டும் இல்லாமல் கலைவாணி என்று சொல்ல முடியாத அம்மையர் இருவர்களமாக ஒருமைக்கு சேர்ந்து இதோ பாண்டிச்சேரி நன்னகரம் நோனாங்குப்பத்தை சேர்ந்த பிரபாகரன் சுந்தரத்தாதிகா கொடுத்தான் பிழைப்பா விட்டது நூறு. இந்த நூறு நூறு லட்சமாதிரி அம்மன் பாட்டில வைத்து இந்த ஐயனுடைய அருள் இருக்க வேண்டும். தெய்வமாக இருந்த அவங்க குடும்பத்தை ஆறு போல் தழி தருகு போல் வேறுபாடி மூங்கில் போல் வசித்து ஒன்று லட்சமாய் ஒன்று கோடியாய் ஓங்கி வளர வேண்டும். அப்படியே இந்த ஐயாவை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி வணக்கம். வணக்கம். சென்னை ஒன்பதாம் நம்பர் சென்னை சேர்ந்த